வணக்கம் மாணவர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஏழாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் ஃபஸ்ட் டேமில் இயல் ஒன்று உரைநடை உலகம் பேச்சு மொழியும் எழுத்து மொழிங்கிற பாடம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த பாடத்தில் இருக்க புக் பேக் கொண்டாடுச்சு, அப்புறம் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதற்கான புக் பேக் எக்ஸசைஸ் நமக்கு எத்தனாவது பக்கம் கொடுத்துருக்காங்கன்னா, பக்கம் 12 கொடுத்துருக்காங்க. 12 பக்கம் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். முதல் ஒன் வேர்ட் பாருங்கள். மொழியின் முதல்நிலை பேசுதல் டேஷ் ஆகியனவாகும். ஆன்சர் வந்து கேட்டல். ஒன்றாவதுக்கான ஆன்சர் ஆவண்ணா கேட்டல். அடுத்து ரெண்டாவது, ஒலியின் வரி வடிவம் டேஷ் ஆகும். ஆன்சர் வந்து எழுத்து. ரெண்டாவதுக்கான ஆன்சர் ஆவண்ணா எழுத்து. அடுத்து மூணாவது, தமிழின் கிளை மொழிகளில் ஒன்று டேஷ். தமிழோட கிளை மொழிகளில் ஒன்று என்னதுன்னா தெலுங்கு. மூணாவதுக்கான ஆன்சர் இ ஆப்ஷன் தெலுங்கு. அடுத்து நாலாவது, பேச்சு மொழியை டேஷ் வழக்கு என்றும் கூறுவர். ஆன்சர் வந்து உலக. நாலாவதுக்கான ஆன்சர் ஆவண்ணா உலக. அடுத்து சரியா தவறா என எழுதுங்க. அதில் முதல் ஒன்று, மொழி காலத்துக்கு ஏற்ப மாறுபடுகிறது. இதுக்கான ஆன்சர் சரி. அடுத்து ரெண்டாவது, எழுத்து மொழி காலம் கடந்தும் நிலைத்து நிற்கிறது. இதுக்கான ஆன்சரும் சரிதான். அடுத்து மூணாவது, பேசுபவரின் கருத்துக்கு ஏற்ப உடனடி செயல்பாட்டுக்கு உதவுவது எழுத்து மொழி. மூணாவதுக்கான ஆன்சர் தவறு. அடுத்து நாலாவது, எழுத்து மொழியில் உடல் மொழிக்கு வாய்ப்பு அதிகம். நாலாவதுக்கான ஆன்சரும் தவறு தான். அடுத்து அஞ்சாவது பாருங்கள், பேச்சு மொழி சிறப்பாக அமைய குரல் ஏற்ற தாழ்வு அவசியம். அஞ்சாவதுக்கான ஆன்சர் சரி. சரி சரி, அப்புறம் தவறு தவறு சரி. அடுத்து பாருங்கள், ஊடகங்களை வகைப்படுத்த கொடுத்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை எழுத்து மொழியில் ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. செய்தித்தாள், நூல்கள், மின்னஞ்சல். ஃபஸ்ட்டு இதில் வந்து செய்தித்தாள், நூல்கள், மின்னஞ்சல். அடுத்து ரெண்டாவதில் வந்து வானொலி, தொலைக்காட்சி, திரைப்படம். ரெண்டாவது பாக்ஸில் வானொலி, தொலைக்காட்சி, திரைப்படம். அடுத்து குருவினா பாருங்கள், மொழியின் இரு வடிவங்கள் யாவை. இதற்கான ஆன்சர் எட்டாவது பக்கம் ஒன்பதாம் பக்கம் இருக்குது. எட்டாம் பக்கம் ஒன்பதாம் பக்கம் எடுத்துக்கோங்க. எட்டாவது பக்கம் பாருங்கள், மொழியின் வடிவங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்களா? அது நமக்கு ரெண்டாவது லைனில் ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை மட்டும் எழுதிக்கோங்க. பேசுவதும் கேட்பதும் மொழியின் முதல் நிலை. இது வந்து முதல் பாயிண்ட்டு, முதல் கொஸ்டினுக்கான முதல் பாயிண்ட்டு. அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் வந்து ஒன்பதாவது பக்கத்தில் மேலே இருக்குது பாருங்கள், ரெட் கலரில் கொடுத்துருக்காங்களா? எழுதப்படுவதும் படிக்கப்படுவது மொழியின் இரண்டாம் நிலை, அவ்வளோதான். அந்த ஒத்த லைன் மொத்தம் ரெண்டு பாயிண்ட். முதல் பாயிண்ட் எட்டாம் பக்கத்தில் இருக்குது, ரெண்டாவது பாயிண்ட்டு ஒன்பதாம் பக்கத்தில் இருக்குது. அடுத்து ரெண்டாவது க்வெஸ்சன் பாருங்கள், பேச்சு மொழி என்றால் என்ன? இதற்கான ஆன்சர் ஒன்பதாவது பக்கத்தில் இருக்குது, எடுத்துக்கோங்க. நமக்கு பேச்சு மொழின்னு சொல்லி ஹெட்டிங் கொடுத்துருக்காங்களா, அதுக்கு கீழே இருக்க ஃபஸ்ட்டு மூணு லைன் குறிச்சுக்கோங்க. மொழியிலேருந்து ஸ்டார்ட் ஆகி மூணாவது லைனில் நோக்கமாக கொண்டதுன்னு இருக்கு பாருங்கள், அது வரைக்கும் இரண்டாவது க்வெஸ்சனுக்கான ஆன்சர். அடுத்து மூணாவது க்வெஸ்சன் பாருங்கள், வட்டார மொழி எனப்படுவது யாது? இதற்கான ஆன்சர் பத்தாவது பக்கம் இருக்குது, எடுத்துக்கோங்க. வட்டார மொழியில் பார்க்க ரெண்டாவது லைனு ஒரே சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா ரெண்டாவது லைனில், அதுலேருந்து குறிச்சுக்கோங்க. அதுலேருந்து அஞ்சாவது லைனில் சொல்லுவர் சொல்லியிருக்கு பாருங்கள், அது வரைக்கும் குறிச்சுக்கோங்க. இதுதான் மூணாவது க்வெஸ்சனுக்கான ஆன்சர். குருவினால் மூணாவது க்வெஸ்சனுக்கான ஆன்சர். அடுத்து பாருங்கள், சிறுவினா, பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளில் நான்கினை விளக்குக. இது அட்டவணை மாதிரி போட்டு எழுதிக்கோங்க, நான் அட்டவணையை காமிக்க. அதை வந்து நீங்கள் புக்கில் எழுதி வச்சுக்கோங்க, இல்லை ஏதாவது நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து ரெண்டாவது க்வெஸ்சன் பாருங்கள், கிளை மொழிகள் எவ்வாறு உருவாகின்றன? இதற்கான ஆன்சர் வந்து பத்தாவது பக்கம் இருக்குது, எடுத்துக்கோங்க. கிளை மொழி சொல்லி நமக்கு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்களா, அது கீழே இருக்க அந்த ஃபுல் பேராவையும் குறிச்சுக்கோங்க. அந்த கிளை மொழியில் கீழே இருக்கிற ஃபுல் பேராவையும் குறிச்சுக்கோங்க. இதுதான் சிறுவினா இரண்டாவது க்வெஸ்சனுக்கான ஆன்சர். அடுத்து சிந்தனை வினா பாருங்கள், இலக்கியங்கள் காலம் கடந்து அழியாமல் வாழ்வதற்கு என்ன காரணம் என்று கருதுகிறீர்கள் இருக்கு. இதற்கான ஆன்சரை நாங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன், அதை பார்த்து அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் பார்த்துருக்க புக் பேக் கொண்டர்ஸ் கொஸ்டின்க்கு ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில்
அடுத்து இலக்கணம் இருக்குது அதுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.